ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம கேஷிகா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேரட்டை அதை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து இதில் போட்டுருங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர் இது மூணுத்தையும் வந்து இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுட்டு அந்த குழியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருவேன். ஆயில் வந்து ஊற்ற வேணாம், ஜஸ்ட் அது தடவினா மட்டும் போதும். ஏன்னா ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த எக் மிக்சர் வச்சுருப்போம்ல, அந்த எக் மிக்சரை வந்து இந்த குழிப்பணியார பாத்திரத்தில் சட்டியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அதை முக்கால் முக்கால் குழி ஊற்றி எடுத்துக்கோங்க. அந்த முக்கால் முக்கால் குழி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நான் ஊற்றி வச்சிடுறேன். இது எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து வெந்துட்டுருக்கட்டும். இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னொரு பக்கம் வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அது இப்போ நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு. இது ஆம்லேட் போடுற மாதிரி தான். நம்மளை எப்பவுமே ஒரே மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த குழிப்பணியாரம் பிடிச்சிருந்துச்சு, சாரி எக் பைட்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற ரெட் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். தேங்க்யூ.